ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாருன்னா, சுதர்ஷன் கேள்வி கேட்டிருக்கீங்க, வேற ஒரு பயிற்சி வந்து ஆல்ரெடி நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பயிற்சியும் பண்ணலாமா, பரம்பொருள் யோகம் பண்ணலாமான்னு சொல்லி ஒரு கேள்வி. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒன்றை செய், நன்றே செய், இன்றே செய்ன்ற மாதிரி ஒரு பயிற்சியை பண்ணுங்க. அந்த ஒரு பயிற்சி எந்த பயிற்சி அப்படின்றத சூஸ் பண்றப்போ உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அந்த ஒரு பயிற்சியை ரெகுலரா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிடும். இதை பண்ணணுமா, அதை பண்ணணுமா, இதை கண்டினியூ பண்ணணுமா, அதை கண்டினியூ பண்ணணுமா, நாலஞ்சு பயிற்சிகளை ஒன்றாக சேர்ந்து பண்ணும்போது பல குழப்பங்கள் வந்து விடும், எதுலையுமே முன்னேற்றம் அடைய முடியாது. ஒரு பயிற்சி பண்ணுங்க, அந்த ஒரு பயிற்சி எந்த பயிற்சின்றத சூஸ் பண்ணி பண்ணுங்க, அது உங்களை உயர்ந்த கட்டத்தை கொண்டு போகும். அந்த வகையில் பரம்பொருள் யோகத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், மிக சக்தி வாய்ந்த பயிற்சி, ரொம்ப வேகமாக யோக சித்தியை நோக்கி கூட்டி செல்லக்கூடிய பயிற்சி. மற்ற பயிற்சிகள்லாம் ஒரு 4-way ட்ராக் அப்படின்னா, இது வந்து 16-way ட்ராக் மாதிரி. ஒரு சில பயிற்சிகள் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி மற்ற பயிற்சிகள் இருக்காது, ஒரு சில பயிற்சிகள் இருக்கக்கூடிய எளிதான விஷயங்கள் இன்னொரு பயிற்சிகள் இருக்காது. அதை தொகுத்து ஒரு கேப்சூலா கிரியேட் பண்ணி தான் பரம்பொருள் யோகம் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்கோம், புரியும் நினைக்கிறேன். கடவுள் கிட்ட போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், நீங்களே கடவுள் ஆயிடுவீங்க, அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அந்த ஆத்மா கடவுளிடம் சென்ற பிறகும் கோள்கள் விட்டு கோள்கள் டிராவல் பண்ணலாம், அண்டம் விட்டு அண்டம் டிராவல் பண்ணலாம், இறைவனின் படைப்பு பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கிறது. அது அத்தனையும் காணக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட இங்க நீங்க ஊர் ஊரா சுத்துறீங்க, அங்க அண்டம் விட்டு அண்டம் டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. விருப்பப்பட்டால் மீண்டும் பூமிக்கு வரலாம், இங்க கஷ்டப்படக்கூடிய உயிர்களுக்கு உதவிகள் செய்யலாம், கரை தேர்த்தலாம், மனிதர்களுக்கு உதவிகள் செய்யலாம். சித்தர்கள் இப்படிதான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுப்புகள் அங்க ரொம்ப நிறைய இருக்கு, ஆனா பரவச பேரானந்தத்திலேயே இருப்பீங்க. மனித என்னப்பா அங்க போனாலும் வேலை இருக்குமான்னு நினைக்காதீங்க, அங்க பொறுப்புகள் ஜாஸ்தி, ஆனா பொறுப்புகளை விட பரவச பேரானந்தமும் மிக அதிகமான நிலையில் இருக்கும். எந்நேரமும் அந்த ஆனந்த ஆனந்தம் கோஷ ஆனந்த அந்த ஆனந்த நிலையிலேயே தான் இருப்பீங்க. தியானம் பண்ணும்போது கனகராஜ் கேட்டிருக்கீங்க, அண்ணா நான் தியானம் செய்யும் போது என் முதுகு தண்டுவடத்திலிருந்து கழுத்தின் பின்பகுதி வரை ஏதோ ஒரு உணர்வு, ஒளி சார்ந்த கூச்ச உணர்வு ஏற்படுகிறது, ஏனென்று சொல்லுங்கள். நான் பல டைம் சொல்லிட்டேன், இந்த தியானம் பண்ணும்போது நடக்கக்கூடிய அனுபவங்கள் உங்க உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தினா மட்டும்தான் அலசி ஆராயணுமே தவிர, இது ஏன் நடக்குது, இது ஏன் இவ்வளவு இன்பமா இருக்குது அப்படின்றத அனுபவங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடாது. ஏன்னா அனுபவங்களை நீ ஆராய்ச்சி செய்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி தடைப்படும், உங்களுடைய ஆன்ம வளர்ச்சி தடைப்படும். அப்புறம் நாளை பின்னா அதே உணர்வு வரலன்னா, ஏன் எனக்கு அந்த உணர்வு வரலன்னு ஃபீல் பண்ணுவீங்க, வருத்தப்படுவீங்க, வேதனைப்படுவீங்க. அதனால எந்த சூழ்நிலையிலையும் அனுபவத்தை ஆராய்ச்சி செய்யாதீர்கள். அனுபவம் பரவச நிலைக்கு கொண்டு போனாலோ, இல்ல பேரானந்த நிலைக்கு கொண்டு போனாலோ, இல்ல ஒரு விதமான ஒரு கூச்ச நிலையோ எது ஏற்பட்டாலும் அது எல்லாமே தியானத்தின் வெளிப்பாடுகள் தான். சோ அதுக்கு நம்ம விளக்கம் தேடவும் வேண்டும் என்ற அவசியம் அல்ல. நம்ம விளக்கம் தேடணும்னு அவசியப்படுறது எதுக்காக இருக்கணும் அப்படின்னா, உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் அதை நம்ம அணுகணுமே தவிர, இந்த அனுபவங்களை நம்ம வந்து பொருட்படுத்தணும்ன்ற அவசியமே இல்லை. ஏன்னா இதெல்லாமே மைண்ட் கேம்ஸ் தான். இதை கடந்த அந்த சூழ்நிலைக்கு போறது மட்டும்தான் உச்சகட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் அச்சீவ்மெண்டாக இருக்க முடியும். தியானம் பண்ணும்போது நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா, அது ரொம்ப 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 ஒரு சகஜமான ஒரு சூழ்நிலை தான். ஏன் அப்படின்னா, உங்களுடைய ஆள் மனதிற்குள் பல லட்சம் லேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, கெட்ட எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல பதிவுகள், கெட்ட பதிவுகள், தேவையற்ற வீணான சிந்தனைகள் நிறைய ஸ்டோர் ஆயிருக்கும், பல லட்சம் லேயர்ஸ் இருக்கும். அது எல்லாமே தவம் பண்ண 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 அந்த யோக உஷ்ணத்துல வந்து ஹீட் ஏறி அதுல போட்டு பொசுக்கி எரிக்கப்படும். சில உணர்வுகள் பொசுக்கி எரிக்கப்படும், சில உணர்வுகள் வந்து வெளியேறும். சில பேர் ரொம்ப பரவசத்துல இருப்பாங்க, சில பேர் காரணமே இல்லாம அழுவாங்க, சில பேர் ஆனந்த நிலையில இருப்பாங்க, சில பேர் உடம்பு கண்ட்ரோல் பண்ணாம உடம்பு கட 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 கடன் ஆட ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே அந்த உணர்வுகளின் வெளிப்பாடுகள் தான். அந்த உணர்வுகளின் வெளிப்பாடுகளை கண்டு பயப்படணும்ன்ற அவசியம் இல்லை, வேதனைப்படணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த உணர்வுகள் வெளியேறினால் மட்டுமே நம்ம யோக சித்தியை நோக்கி பயணிக்க முடியும். அந்த உணர்வுகள் வெளியேறினா மட்டும்தான் அந்த உடலும் தூய்மை பெறும், உள்ளமும் தூய்மை பெறும், ஆன்மாவும் சுத்தப்படுத்தப்படும். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டைம் சொல்றாங்க, எது உண்மையான பிரம்ம முகூர்த்தம், 3:20 to 4:20 மிக சரியான பிரம்ம முகூர்த்த நேரம், அவங்க அவங்க ஊருக்கு அந்தந்த டைம் மிக சரியான நேரமாக இருக்கும். 3:20 to 4:20 பல பேர் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்துல 3:20 to 4:20 பண்ண முடிய மாட்டேங்குது. அப்ப 3:20 to 4:20 நீங்க உட்காடுறீங்கன்னா அடுத்து தூங்க கூடாது. ஏன்னா நீங்க பயிற்சி பண்ணி டெல்டா ஸ்டேட்ன்ற தூக்க நிலையிலிருந்து விழிப்படைஞ்சு மறுபடியும் பயிற்சி பண்ணி அந்த ஆல்பா ஸ்டேட் அப்படின்ற அந்த ஸ்டேட்டுக்கு, சப்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போவீங்க, மறுபடியும் தூங்கிட்டீங்கன்னா உங்களோட பயிற்சி பண்ணது பூரா வேஸ்டா போயிடும்.
அதனால நீ எந்திரிக்கிற மாதிரி இருந்தா அட்லீஸ்ட் ஒரு நாலு இல்ல ஒரு அஞ்சு இல்ல ஒரு ஆறு மணிக்கு கூட எந்திரிச்சு பயிற்சி பண்ணுங்க. என்ன பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணீங்கன்னா ஒரு 100% ரிசல்ட் இருக்குன்னா ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சுன்னா ஒரு 80-85% ரிசல்ட் இருக்கும். அதுக்காக அந்த டைம் வந்து பவர் இல்லாத டைம் இல்ல, 24 மணி நேரத்துல எந்த டைம் வேணாலும் நீங்க உட்கார்ந்து தவம் பண்ணலாம், பயிற்சி பண்ணலாம், தியானம் பண்ணலாம். சோ உங்களுக்கு தூக்கம் வராத நேரமா எதுவோ அந்த நேரம் எந்திரிச்சு அதுக்கப்புறம் தூங்காம பாத்துக்கோங்க, அதுக்கு 6 மணிக்கு எந்திரிச்சிங்கனாலும் பிரச்சனை கிடையாது.